இன்னைக்கு எங்க அப்பா என்ன தோத்து விட்டாரு, அதுக்காக அவர் ஃபீல் பண்ணுவாரு. டேய் தங்கப்பா, என்ன தோத்து விட்டீல்ல மானகட கலர். போயிட்டாங்க சுபி வந்து ஆல்ரெடி என் மேல நிறைய கோவத்தில் இருக்க விட்டுட்டு அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம வின் பண்ணி ஆகணும். ஓகே, சேலஞ்ச் செட் பண்ணலாம். சுபி ஓகேவா? ஓகே. டேவில் ஓகேவா? பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும், பரவாயில்லையா? ரெடியா? ரெடியா கனி? ஓகேவா? ஓகே, நம்ம ஜெயிச்சிருமா? நாங்க ஜெயிக்க போறோம் இன்னைக்கு. நீ அப்பா டீமா வந்து தாத்தா சப்போர்ட்டா? இன்னைக்கு தாத்தா தாத்தாவுக்கு சப்போர்ட், இன்னைக்கு தாத்தாவுக்கு சப்போர்ட், நாளைக்கு அப்பாவுக்கு சப்போர்ட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேலஞ்ச் குள்ள போலாம். ஓகே, 3 2 1 ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரெடி கோ. ஃபர்ஸ்ட் குழம்பு ஊத்திக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு வாய் வந்து சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து குழம்பு கிடையாது, ரசம். சாப்பிடுங்க. சிக்கன் பீஸ் நான் மட்டும் அப்படியே வெட்டு வெளுத்து வாங்குறாங்க. லெக் பீஸ் ஆட்டு லெக் பீஸும் கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரிதான் இருக்குது. சாப்பாடு ஃபினிஷ் ஆயிடுச்சு, இன்னும் கறிதான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சோம், ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. செகண்ட் யார் வரான்னு பாக்கலாம். கிட்டத்தட்ட நெருங்கிச்சு நினைக்கிறேன். என்ன தர போறாங்க? ரெடி ரெடி ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் பண்ண தரோம். ஓகே, பை பை. ஓகே, பனிஷ்மென்ட் ரவுண்ட். இன்னைக்கு பனிஷ்மென்ட் ரவுண்ட்ல அம்மாவும் ரேவதியும் பனிஷ்மென்ட் வாங்க போறாங்க. என்ன பனிஷ்மென்ட் அப்படினு பாத்தீங்க அப்படினா, பிள்ளைங்க வந்து ரெண்டு நாள் பயங்கரமா யோசிச்சு மூளையை கசக்கி ஒரு ஃபன் பனிஷ்மென்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது இங்க இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பேஷன்ல தண்ணி இருக்கு, நாலு மக் இருக்கு. இந்த பக்கம் எம்டி பக்கெட் வச்சிருக்கோம். அந்த நாலு மக்கில் வந்துட்டு அம்மாவும் ரேவதியும் ஆளுக்கு கையில் ரெண்டு மக்கு பிடிச்சிக்கிட்டு கொண்டு தண்ணி நப்புணும். அதுதான் இன்றைக்கி கேம். அதில் ஒரு ட்விஸ்ட் வந்து நம்ம குட்டி செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பலூனை நெத்தியில் வச்சுக்கிட்டு சொம்பும் கீழே விடாமல் தண்ணியும் சிந்தாமல் கொண்டு வந்து இங்கே நப்பணும். அதுதான் இன்றைக்கி பனிஷ்மெண்ட். பலூன் கீழே விழுந்துட்டாவோ பலூன் வெடிச்சிட்டாலோ திரும்பவும் முதல்ல இருந்து அங்கேருந்து வரணும்.
புதுசு புதுசா பனிஷ்மெண்ட கண்டுபிடிக்கிறாங்கப்பா. எங்க இருந்தா கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு நெத்தியில பலூன் வச்சுக்கணும். ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு மக் எடுத்துக்கணும். நாலு கை இருக்கு உங்களுக்கு, நாலு மக் அங்க இருக்கு. நாலு மக்களையும் தண்ணி எடுத்துக்கிட்டு, ஆமா உங்களுக்கு ரெண்டு கை, அவங்களுக்கு ரெண்டு கை இருக்குல்ல, ஆமா பலூன் கையில படக்கூடாது, கீழே விழக்கூடாது. இன்னொன்னு பலூன் உடையவும் கூடாது, ரொம்ப அழுத்தி உடையவும் கூடாது. அப்படியே கொண்டு போய் தண்ணி கொண்டு போய் அந்த பக்கெட் நப்புனாங்க. ஓகேவா? ரெடியா? பலூன் நெத்தியில வைக்கணும். ரெண்டு பேர் நெத்தியில வைய. ரெடி ஸ்டார்டா? அப்படியே வரணும். கீழே விழுந்துட்டாவோ பலூன் உடஞ்சிட்டாவோ திரும்பவும் ரவுண்டு பனிஷ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும். ஏய் விழுந்துருச்சு. திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு திரும்ப கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்க வரணும். தண்ணி நப்பிட்டாங்க, அப்படியே ஒருளை நப்பிட்டாங்க. அம்மா நப்பிச்சு பலூன். அம்மா தண்ணி எப்படி இருந்துச்சு? பனிஷ்மென்ட் பனிஷ்மென்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கழுத்து வலிக்குது எனக்கு. குழந்தைங்கள பனிஷ்மென்ட் வாங்குறது நம்மள வாங்க. அத்து வயரமா இருக்குதாங்க எனக்கு கழுத்து. அதுக்கு மேல குனிய முடியல. பலூனை விடக்கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே விட்டுட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஊத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பலூனை விட்டா போயிடுச்சு அவ்வளவுதான். வீட்லயே நான் மட்டும் தான் கொஞ்சம் கூல. பசங்களாம் கூட கொஞ்சம் என்னோட வளர்த்தியா வருவாங்க போல. காம்ப்ளன் சாப்பிடணும் போல. காம்ப்ளன் சாப்பிட்டு என்ன கம்பியில பிடிச்சி தொங்கிதான் இனிமே நான் வளர்த்தேன். சாப்பிட்டாலும் இவ்வளவே தான். எப்பறம் தங்க பனிஷ்மெண்ட் இருந்தது? சூப்பரா இருந்தது, ரொம்ப காமெடியாவும் இருந்தது. உங்களுக்கு நேத்து முறுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அதை விட பெஸ்டா பண்ணுமா நம்ம இன்னைக்கு? செமையா இருந்துச்சா? சூப்பரா இருந்தது. ஓகே, பனிஷ்மெண்ட் எப்படி இருந்தது? பனிஷ்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நெத்தி தலையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. பலூன் மிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ரவுண்டே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பார்க்கவே முடியல, கீழே தரையும் பார்க்க முடியல, பக்கெட்டையும் பார்த்து ஊத்த முடியல. அப்படியே எப்படி சமாளிச்சு வந்துட்டோம். ஆனால் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அத்தை கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி விளையாடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழ இருக்க பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு எங்க அப்பா என்னை தோத்து விட்டாரு. அதுக்காக அவர் ஃபீல் பண்ணுவாரு. கவலைப்படாதீங்க தாத்தா, நாம வின் பண்ணிடலாம். இன்னைக்கு பாக்குறேன்.
ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும் அக்கா கூட ஓகே. நெக்ஸ்ட் சேலஞ்சு நம்ம ஒண்ணு பிரிக்கிறோம், நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. ஓகே, ஆமா, எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி நைட் பால் எங்கேயுமே மானகட்ட கலர். நீங்க இன்னைக்கு அப்பா டீம் வந்துருக்கீங்க, இன்னைக்கு பேசுவீங்களா? பேச வச்சிருவேன். பார்த்தாலும் சோறு 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 நம்ம சோறு தான் முக்கியம்.